வெல்கம் டு ஜுவிஸ் கிச்சன். ஜுவிஸ் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜுவிஸ் கிச்சனில் ஓமப்படி செய்வது எப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஓமப்படிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதே கப்புக்கு அரை கப்பு பச்சரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரக பொடி, ஒரு டீஸ்பூன் ஓமத்தை வந்து முழு ஓமத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலன்னு பார்ப்போம். முதல் கடலை மாவு போட்டாச்சு, இது பச்சரிசி மாவு, மஞ்சத்தூள், சீரகம் நல்லா பொடியாகினது, இல்லாட்டி இடியாப்ப உரலில் வந்து வராது. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஃபில்டரில் வடிகட்டி ஊற்றிடலாம். ஃபில்டர் பண்ணி தான் ஓமதம் இது ஊற்றணும். பாருங்க, ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கேன். சப்பாத்தி அளவுக்கு பிசைத மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாம். இதை இப்படி இப்படி சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கணும். இடியாப்பத்துக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி. பாருங்க, இப்போ இந்த உரலில் தான் நான் வந்து இடியாப்ப உரல் இருக்குது இல்லை, குட்டி உரல், அந்த பொடி ஓட்டையில் தான் நம்ம இதை வந்து புளிய போகிறோம். ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி உள்ளே வைங்க. இடியாப்பம் புளியதே மாதிரியே தான் ஈஸியாக நம்ம புளிஞ்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்குது, நம்ம இப்போ எப்படி புளியலான்னு பார்ப்போம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்குது, இப்போ நம்ம புளிவோம். இப்படி நல்லா புளிஞ்சு விட்டுக்கணும். ரொம்ப நேரம்லாம் இது ஆகாது, குயிக்காவே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஏன்னா இது சும்மா நூடுல்ஸோடி குட்டியா, ரொம்பையும் குட்டியா இருக்கனால டக் டக்குன்னு வெந்துடும். அதனால நம்ம உடனே திருப்பி போட்டுடலாம். அது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம திருப்பி போடுவோம். பாருங்க, வெந்துருச்சுது. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப பாருங்க, வெந்துருச்சுது, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ஓமப்பொடி இதையும் புளிஞ்சு புளிஞ்சு எடுத்துருங்க. பாருங்க, ஓமப்பொடி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கருகாப்பிலையே பொறிச்சு நம்ம எடுத்துடலாம். நல்லா சத்தம் அடங்கின பிறகு எடுங்க, சத்தம் அடங்கிறதுக்கு மாதிரி இருக்காதுங்க. அது நல்லா பொடி எட்டும் கருகாப்பில. இப்போ சத்தம் அடங்கிடுச்சுது, இப்போ கருகாப்பிலையே நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஓமப்பொடியில் போடுவோம். ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சுது. ஒரு 5 நிமிஷம் கூட இது செய்யறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கலை. ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்க. முதல் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வித்தியாசமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.